அண்ணே நான் சின்ன பிள்ளையா இருக்கேன்னு எல்லாருமே என்ன கிண்டல் பண்றாங்க. நீ சின்ன பிள்ளை, சுடுகாட்டுல இருந்து எழுந்திட்டு வந்த பிள்ளை மாதிரி இருக்கு. நாங்க எதுக்குங்க பியூட்டி பார்லர் போறோம்? நிஜமா சொல்றீங்க, பெண்கள் ஏன் தெரியுமா தன்னை அப்படி அழகா மாத்திக்கிறோம்? நாங்க கெட்டப்பா இல்லைன்னா எங்க வீட்டுக்காரர் வேற யாரையாவது செட்டப் பண்ணிடுவாருன்னு ஒரு பயம் தான்க்கா. இவ்வளவு அழகா இருந்தாலும் இதுக்கு பக்கிய பக்கத்து விட்டு தான் எட்டி பாக்குதுங்க. இதுல எங்க மகாராஜன் வேற என்ன, அவன் குழந்தை எல்லாம் இருக்கானே? எனக்கு மொத்தம் மூணு குழந்தையா. ஐயோ எங்கேந்தனே கூட்டியாந்தீங்க அம்புட்டையும், பிரஸ் பீஸா இருக்கனே அம்புட்டும். ஐயோ மூணு குழந்தையா, அத மூணுன்னு சொல்லலாம், மூன்றுன்னு சொல்ல தேவையில்ல. ஆனா உண்மையிலே மூணு குழந்தையா நல்லா இருக்காங்களானே? என் மூணு குழந்தையாவுக்கும் என் சொந்த செலவுல கல்யாணம் பண்ணி வச்சிருக்கேன். சூப்பர்ண்ணா. என் மூணு குழந்தையாவுக்கும் ஆஹா என் சொந்த தோப்புல 200 தென்னை மரத்தை வெட்டிட்டு மரத்தை வீடு கட்டி கொடுத்துருக்கம்மா. மரத்தை வெட்டிட்டுலாம் வீடு கட்ட கூடாதுரா, யாரும் செய்யாதீங்க. என் மூணு சகலையும் என் சொந்த செலவுலே வெளிநாட்டுக்கு அனுப்பிட்டம்மா. எந்த நாட்டுக்கு? இது மாதிரி ஒரு ஒருத்தன் மலேசியா, ஒருத்தன் சிங்கப்பூர், ஒருத்தன் சவுதி. ஏன் மூணு நாட்டுக்கு அனுப்புறீங்க? ஒரே நாட்டுக்கு அனுப்புனா ஒண்ணு கூடி திரும்பி வந்துட்டாங்கன்னா இந்த வீட்டு கடனை கட்டணுமேங்கிற அக்கா. குழந்தையா குழந்தையெல்லாம் இருக்கானே? அந்த பிள்ளையில புறம் என் பிள்ளை மாதிரியே பாத்துக்கிறேன். உன் பிள்ளை தானே, உன் வேலையை பாத்துக்க பேசுமா நீ? ஆனா எனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, எனக்கு குழந்தையாவே கிடையாது. வை எங்க மாமனார் இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்கல. அது என் காலம் போன கடைசியில யோசிச்சு அண்ணே ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோண. எப்பவுமே நாங்கள்லாம் வந்து கொழுந்தனை குழந்தையா பாப்போம் சார். ஆனா நீங்க என்னைக்காவது நாங்களாம் உண்மையிலேங்க கொழுந்தனை குழந்தையா பாப்போம். நாங்களும் குழந்தையாவை குழந்தையாக்கத்தாமா பாக்குறோம். நீங்க நம்மளால பக்கத்து வீட்டு எகுத்து வீட்டுக்கு எல்லாம் வைப்பான் செல்லும். மனைவிக்கு வேணும் செல்ல பேர் என்ன? மேனா த்ரீ. அது என்ன மேனா த்ரீ? மெண்டல் மூணுன்னு அர்த்தம். இருக்கட்டும். மஞ்சு செல்லகுட்டி நீ என்ன வச்சிருக்க? பாப்பா. யாரு பாப்பா? பீப்பாவா இருப்பாளா? ஆனா உண்மையிலே சொல்றீங்க, மனைவியை நேசிக்கிறவங்க வீட்டுல மனைவிக்கு செல்ல பேர் வச்சு கூப்பிடுங்க. ஒண்ணும் இல்ல, நான் இன்னைக்கு சொல்றேன், நாளைக்கு ஃபாலோ பண்ணுங்க. நாளை காலையில வீட்டுக்கு போய் எல்லாரும் மனைவியை பார்த்து அண்ணலட்சுமி அப்படின்னு இருந்தா நீ உன் பல்லு 32 தெரியுமே, வாசல்ல போய் நின்னு அண்ணலட்சுமின்னு கத்தாதீங்க. அண்ணோ கரெக்ட், இந்த அண்டாவுக்கு அப்படிதான் புத்தி போகும். ஒருவேளை உங்க மனைவி பேரு சந்திரலேகான்னு இருந்தா சந்து வந்து தேங்க்ஸ்ரா சொல்லலாம். ஒருவேளை உங்க மனைவி பேரு பவளக்கோடின்னு இருந்தா பவளம் பவளக்குட்டி பன்னிக்குட்டி கரெக்ட். ஏன்னா எனத்தை தானே கூப்பிடும். அழகா இருப்பா என்ன அவர் டயர்டாயிட்டாரு. மாமா நீ உட்கார்ந்தாலே முக்கால் மணி நேரம் பேசுவோம், எந்திரிச்சிட்டியா உட்கார்ற, நீ நின்னா எனக்கு கால் வலிக்குது. தங்கச்சி சொல்றேன் சிட் டவுன். தங்கச்சிக்கு மரியாதை கொடுப்பியா கொடுக்க மாட்டியா? அக்காவா? ஆமா உனக்கு அப்படியே 42 வயசு. என் டேட் ஆஃப் பர்த் எடுத்து வந்துருவேன், பேசாம உட்காரு. எனக்கு 31 வயசு. அட இறியா, நான் உள்ள இருப்பேனா? மாமா வெளியில இருப்பாரா? என்னைக்கு உள்ள வந்தியோ அன்னைக்கு அந்த ஆள் தெருவுக்கு போயிட்டான். ஆமா அதுக்கு முன்னாடி பேலஸ்ல குடியிருந்தாங்க, பூரா பஞ்சர் ஓட்டுற குடும்பம். நான் உள்ள இருப்பேனா? மாமா வெளியில இருப்பாரா? தெருவுல இருந்தாரு. சும்மா இருந்தேன். நான் அழகா இருப்பேனா? அது வேண்டாம் காமெடி பண்ணு. என்ன எப்படி தெரியுமா கூடுவாரு? எப்படி கூடுவாரு? நிஷுமா வேற மாதிரி காதல உள்ள ஸ்மெல் அடிக்கல ஏரியாவே நார்தையா தம்பி அக்காவையாடா.